இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடினு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. தமிழகத்துல மேலும் ஒரு கர்ப்பிணி மருத்துவர் கொரோனா தொற்று காரணமா உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் இப்ப பல பேரை கவலையில் ஆழ்த்திருக்கு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில கொரோனா நால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவங்க தான் கர்ப்பிணியான 29 வயசு மருத்துவர் கார்த்திகா. இவங்க சிகிச்சை பலன் இல்லாம இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மதுரையில ஆரம்ப சுகாதார நிலை மருத்துவரான 30 வயசு கர்ப்பிணியான சண்முக பிரியா இறந்து போனாங்க. இந்த சோகத்திலிருந்தே மீளாத நிலைமையில அதுக்குள்ள அடுத்த ஒரு கர்ப்பிணி மருத்துவர் தமிழகத்துல கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்த மருத்துவர் ராமலிங்கம் மணியம்மாள், இவங்களுடைய மகள் தான் கார்த்திகா. இவங்களுக்கு வயசு 28. கார்த்திகா ஒரு மருத்துவர். அவங்களுடைய கணவரான கார்த்தியும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில மருத்துவராக வேலை செஞ்சுட்டு இருக்காரா. இந்த நிலைமையில தான் டாக்டரான கார்த்திகாவுக்கு லாஸ்ட் வீக் போலூர்ல இருக்கக்கூடிய வீட்டுல வளகாப்பு நிகழ்ச்சி நடந்துச்சான். நிகழ்ச்சியில நெருங்கின உறவினர்கள் மட்டும் கலந்துகிட்டாங்க. இந்த நிலைமையில கார்த்திகாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த உடல்நல குறைவால உடனடியா கர்ப்பிணி மருத்துவரான கார்த்திகாவுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அது பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததை அடுத்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில கார்த்திகா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக தான் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அங்கதான் அவங்க சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போயிருக்காங்க. பொதுவாவே கொரோனா பல பேரை பலியாக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் கொரோனானால யாராவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டா இருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் அப்படிங்கறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொரோனா கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு சென்னை மருத்துவமனையில கொரோனா பாதிக்கப்பட்டு டாக்டரும் கர்ப்பஸ்திரியுமான கார்த்திகா இறந்த சம்பவம் தான் இப்ப எல்லாரையுமே சோகத்துல முழுக வச்சிருக்கு. சமீபத்துல டெல்லியில ஒரு கர்ப்பிணி மருத்துவர் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போனாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி செல்போன்ல ஒரு வீடியோ பதிவையும் செஞ்சு அதை அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல பதிவிட்டிருந்தாங்க. கொரோனா வைரஸ் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு. சோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே நல்ல கவனமா பாத்துக்கோங்க. மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு இந்த வைரஸை யாருமே அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. என்னால இப்ப பேசவே முடியலதான், இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் பேசுறேன்னு உங்களையும் உங்களுடைய நேசத்துக்குரியவங்களையும் பாதுகாத்துக்கங்க அப்படின்னு எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்க. அதுக்கேத்த மாதிரி இப்போ இந்தியா முழுக்க கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, கொரோனா வைரஸினுடைய 2ம் அலை 3ம் அலைன்னு தொடர்ச்சியா மக்களை பயமுறுத்திட்டே தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் எதையுமே பொருட்படுத்தாம அவங்களுடைய தேவைகளுக்காக அடிக்கடி வெளியில வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த மாதிரி அசம்பாவிதமான சம்பவங்கள்லாம் நினைச்சு பொதுமக்கள்ல பல பேரு அவங்களுடைய வருத்தங்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நோயினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுங்க. மாஸ்க் போடாம வெளியில ஒரு அடி கூட வைக்காதீங்க. இத நியூஸ் கிளிட் சார்பா நாங்களும் கேட்டுக்கிறோம். குட்டி ஸ்டோரி, கவிதை, காமெடின்னு பல கண்டென்ட்ல கில்லாடியா நீங்க. 59 செகண்ட்ஸ்ல உங்க டேலண்ட ஷோகேஸ் பண்ண உடனே வார்த்த ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. அன்லிமிடெட் ஆடியோ ரெக்கார்ட் செய்து அப்லோட் பண்ணுங்க. இந்தியாவின் குரலாய் மாறுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.